வணக்கம், இது ஐபிசி தமிழின் செய்தி வீச்சு. இன்றைய செய்தி வீச்சிலும் இலங்கை மற்றும் உலக நிலவரங்கள் காத்திருக்கின்றன. ஸ்ரீலங்காவின் உச்ச நீதிமன்றத்தை அவமதித்தார் என்ற குற்றச்சாட்டில் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் சுமந்திரனையும் மாட்டி வைக்கும் வகையில் ஸ்ரீலங்காவின் நீதியமைச்சகம் ஒரு இலக்கை வைப்பதாக தெரிகின்றது. அந்த வகையில் 22 அரசியலமைப்பு திருத்தம் தொடர்பான உச்ச நீதிமன்ற தீர்மானம் சட்டத்துக்கு முரணானது என சுமந்திரன் நாடாளுமன்றத்தில் தெரிவித்த கருத்தை கையில் எடுத்திருக்கும் ஸ்ரீலங்காவின் நீதியமைச்சர் விஜயதாச ராஜபக்ஷ, சுமந்திரன் வெளியிட்ட நீதிமன்ற அவமதிப்பு கருத்துக்காக உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பரிந்துரைக்குமாறு சபாநாயகர் மஹிந்த ஜாப்பா அபயவர்த்தனாவுக்கு ஒரு கோரிக்கையை விடுத்துள்ளார். ஸ்ரீலங்கா நாடாளுமன்ற நடைமுறைப்படி நிலையியல் கட்டளைகளுக்கு அமைவாக நாடாளுமன்றத்தில் ஒரு பிரேரணையை முன்வைத்துத்தான் ஸ்ரீலங்காவின் நீதித்துறை மற்றும் நீதிபதிகளை விமர்சிக்க முடியும். ஆனால் சுமந்திரன் இந்த நடைமுறையை பின்பற்றி கொள்ளாமல் நாடாளுமன்றத்தில் கருத்து தெரிவித்ததாக விஜயதாச ராஜபக்ஷ குற்றம் சாட்டுகின்றார். ஆனால் இந்த பிரச்சனையை மையப்படுத்தி ரஞ்சன் ராமநாயக்கா போல சுமந்திரனும் ஒருவேளை கைது செய்யப்படும் வகையில் நகர்வுகள் வந்தால் அது சுமந்திரனுக்கும் அரசியல் ஆதாயங்களை வழங்கும் என்பது இங்கு குறிப்பிடத்தக்க ஒரு முடியும். கடந்த 2017 ஆண்டில் நீதித்துறையை அவமதிக்கும் வகையில் ரஞ்சன் ராமநாயக்கா கருத்து தெரிவித்தார் என்ற அடிப்படையில் அவருக்கு எதிராக தொடுக்கப்பட்ட வழக்கில் கடந்த வருட ஆரம்பத்தில் ரஞ்சன் ராமநாயக்காவுக்கு 4 ஆண்டுகால கடுங்காவல் சிறை தண்டனை விதிக்கப்பட்டது. அந்த தண்டனை காலத்தை சிறையில் ரஞ்சன் ராமநாயக்கா கழித்து வந்த நிலையில்தான் கடந்த ஆகஸ்ட் மாதத்தில் அரசு தலைவர் ரணில் விக்ரமசிங்கே அவருக்கு பொது மன்னிப்பை வழங்கியிருந்தார். ஆனால் அந்த விடுதலை கிட்டிக்கொள்ள முன்னர் தான் நீதிமன்றத்தை அவமதித்த நகர்வுக்காக மன்னிப்பு கோரி ரஞ்சன் ராமநாயக்காவும் சத்திய கடுதாசி ஒன்றை நீதிமன்றத்தில் சமர்ப்பித்த விடயமும் இங்கு நினைவூட்டத்தக்க ஒரு விடயம். இந்த நிலையில் ஐநா மனித உரிமை பேரவையில் இந்த மாதம் நிறைவேற்றப்பட்ட இலங்கை தீர்மானத்தில் மனித உரிமை மீறல்களில் ஈடுபட்டவர்களை தண்டிக்கும் திட்டங்கள் உள்ளடக்கப்பட்டுள்ளதால் இலங்கையில் காணாமலாக்கப்பட்ட தமிழர்களில் சிலர் வெளிநாடுகளில் உயிருடன் வசிப்பதான பரப்புரைகள் மீண்டும் ஸ்ரீலங்கா அரசாங்கத்தால் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. இலங்கையில் ஸ்ரீலங்கா அரசாங்கத்தின் அனுசரணையுடன் செயற்பட்டு வரும் OMP எனப்படும் காணாமலாக்கப்பட்டோருக்கான பணியகமும் இந்த பரப்புரைக்கு தற்போது தீவிரமாக துணை போயிருக்கின்றது. அந்த வகையில்தான் காணாமலாக்கப்பட்டவர்களில் 50 பேர் வெளிநாடுகளில் வசிப்பதான கருத்து OMP வெளியிடப்பட்டுள்ளது. ஆனால் இந்த கருத்து மனித உரிமை ஆர்வலர்கள் மற்றும் செயற்பாட்டாளர்களை விசனப்படுத்தியுள்ளது. தமிழர்கள் மீது இனப்படுகொலை நடைபெறவில்லை எனவும் இதற்கு மாறாக இறுதிக்கட்ட போர்க்காலத்தின் போது 60,000 மேற்பட்ட பொதுமக்களை ஸ்ரீலங்கா ராணுவம் காப்பாற்றியதாகவும் OMP அறிக்கையிட்டுள்ளது. ஆனால் OMP இந்த நிலைப்பாட்டை கடுமையாக விமர்சனம் செய்யும் மனித உரிமை செயற்பாட்டாளர்கள் அவ்வாறாக காணாமல் ஆக்கப்பட்டோரில் 50 பேர் வெளிநாடுகளில் உயிருடன் வசிப்பதாக கூறப்பட்டால் அவ்வாறு உயிருடன் வசிப்பவர்களின் பெயர் விவரங்கள் வெளியிடப்பட வேண்டும் என கோரப்படுகின்றது. இதற்கிடையே இந்த வருடத்தின் இறுதியில் ஸ்ரீலங்கா அரசு தலைவர் ரணில் விக்ரமசிங்கே பொது தேர்தல் ஒன்றுக்கு அழைப்பு விடுத்துவிட்டு பதவியில் இறங்கிக் கொள்ளும் வகையில் உண்மையான அறகலையா எனப்படும் போராட்டம் எதிர்வரும் நாட்களில் தீவிரப்படுத்தப்பட உள்ளதாக தற்போது சூளுரைகள் மற்றும் அறிவிப்புகள் வெளிவந்துள்ளன. ஸ்ரீலங்காவின் எதிர்க்கட்சிகள், தொழிற்சங்கங்கள் மற்றும் அறகலைய தலைவர்கள் மீண்டும் ஒரு கூட்டணியை உருவாக்கி எதிர்வரும் புதன்கிழமை அதாவது நவம்பர் 2 ஒரு போராட்டத்தை நடத்த தீர்மானித்துள்ளனர். இந்த போராட்டத்திற்கு அரசியல் தலைமைத்துவத்தை வழங்கிக் கொள்ள தான் தயார் என தற்போது ஸ்ரீலங்காவின் எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசாவும் அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டுள்ளார். அத்துடன் காலையில் அரசாங்கத்தை தூற்றிவிட்டு இரவில் அரசாங்கத்துடன் உணவருந்தும் தரப்புகள் இந்த போராட்டத்திற்கு வருவது குறித்து எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் எனவும் அவர் ஒரு கருத்தை தெரிவித்திருக்கிறார். அண்மையில் அரசு தலைவர் ரணில் விக்ரமசிங்கே நடத்திய தீபாவளி விழாவில் தமிழ் முற்போக்கு கூட்டணி தலைவர் மனோ கணேசன் பங்கு பெற்றி ரணில் விக்ரமசிங்கேவுடன் பேசிய நிலையில் சஜித் பிரேமதாசா மனோ கணேசனை மனதில் வைத்துத்தான் காலையில் அரசாங்கத்தை தூற்றிவிட்டு மாலையில் அரசாங்கத்துடன் உணவருந்ததான ஒரு இல்லல் கருத்தை தெரிவித்தாரோ தெரியவில்லை. ஆனால் நவம்பர் 2 போராட்டத்தில் மக்கள் விடுதலை முன்னணியின் மார்ஷல் அணி கலந்து கொள்ளாது என்பதால் அரசாங்கத்தை வீட்டுக்கு அனுப்பும் போராட்டமாக மாற்றும் வீரியம் உருவாகுமா என்பதும் இன்னொரு கேள்வி. இதற்கிடையே சஜித் அணியின் பெண்கள் பிரிவின் தேசிய அமைப்பாளரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான கிரோனிகா பிரேமச்சந்திராவும் புதிய சூளுரை ஒன்றை விடுக்கின்றார். அவரது சூளுரைப்படி அடுத்த வாரம் இடம்பெறும் கிளர்ச்சி டிசம்பர் இறுதிக்குள் தீவிரமடைந்து ரணில் விக்ரமசிங்கவையும் அரசாங்கத்தையும் வீழ்த்தி பொது தேர்தல் ஒன்றுக்கு வழியை திறக்கும் எனவும் அவர் கூறுகின்றார். ஆனால் தற்போதைய நிலையில் கடந்த ஜூலையில் கோட்டாபாயாவுக்கு எதிராக உருவாகிய புரட்சிக்கு ஒத்த ஒரு புரட்சிக்குரிய அலையை மக்கள் உருவாக்கிக் கொள்வார்களா என்பதும் ஒரு கேள்வியாக இருக்கின்றது. ஏற்கனவே ராஜபக்சேக்கள் தமது மீளெழுச்சியை அணிதிரட்டும் வகையில் இந்த மாத ஆரம்பத்திலிருந்து இதுவரை 3 பேரணிகளை நடத்தியிருக்கின்றார்கள். அதில் ஒரு பேரணி நேற்று புத்தளத்தில் இடம்பெற்றது இங்கு குறிப்பிடத்தக்கது. இவை இலங்கையை மையப்படுத்திய விடயங்கள். அடுத்து உலக நிலவரங்கள் பக்கம் பார்வையை திருப்பினால்
ரஷ்ய அரசு தலைவர் விளாடிமிர் புட்டின் நேற்று வால்ஷாய அமைப்பு ஒன்று கூடலின் இறுதி நாளில் வழங்கிய உரையின் போது அமெரிக்கா மற்றும் அதன் பங்காளி நாடுகள் மீது கடுமையான கண்டனங்களை வெளியிட்டுள்ளார். மேற்குலகம் தற்போது ஆபத்தான அழுக்கான ஆட்டம் ஒன்றை உக்ரைனை மையப்படுத்தி ஆடுவதாகவும் அவர் குற்றம் சாட்டினார். அத்துடன் உக்ரைனுக்கு எதிராக அணு ஆயுதங்களை பயன்படுத்துவது குறித்து ரஷ்யா திட்டங்கள் எதனையும் போடவில்லை எனவும், மாறாக இந்த விடயத்தில் மேற்குலக தலைவர்களிடமிருந்து வரும் அச்சுறுத்தல் செய்திகளுக்கு மட்டுமே ரஷ்யா பதிலளிப்பதாகவும் அவர் கூறியுள்ளார். உலகின் மீது அதிகாரம் செலுத்துவதற்காக மேற்குலக நாடுகள் தமது சொந்த ஆபத்தான ஆட்டத்தை ஆடுவதாகவும் அவர் விமர்சித்தார். அத்துடன் இரண்டாம் உலக போரின் முடிவுக்கு பின்னர் இப்போதுதான் உலகம் மிகவும் ஆபத்தான ஒரு தசாப்தத்தை எதிர்கொண்டு வருவதாகவும் அவர் கூறியுள்ளார். அத்துடன் உக்ரைனிய மோதல் தவிர்க்க முடியாதது என குறிப்பிட்ட அவர், மேற்கு மற்றும் நேட்டோவின் விரிவாக்கம்தான் இந்த நெருக்கடியை ஏற்படுத்தியதாக குற்றம் சாட்டினார். வணிக ரீதியில் இயங்கி வரும் செயற்கைக்கோள்கள் உக்ரைனிய போருக்கு ஆதரவு வழங்குவதாக கண்டறியப்பட்டால் அவ்வாறான செயற்கைக்கோள் நிறுவனங்கள் மீதும் தாக்குதல் நடத்தப்படும் என ரஷ்யா தற்போது எச்சரித்துள்ளமையும் இங்கு குறிப்பிடத்தக்கது. அடுத்ததாக, உலகின் முதன்மை கோடீஸ்வரரும் டெஸ்லா மற்றும் ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனங்களின் சொந்தக்காரரான எலான் மஸ்க் ட்விட்டர் நிறுவனத்தின் புதிய உரிமையாளராக மாறியிருக்கிறார். 44 பில்லியன் அமெரிக்க டாலரில் ட்விட்டர் சமூக வலைத்தளம் அவரால் கொள்வனவு செய்யப்பட்டுள்ளது. உலகின் செல்வாக்குமிக்க சமூக ஊடக தளம் இப்போது உலகின் முதலாவது பெரிய பணக்காரரின் வசமாகியுள்ளது. ஆயினும் ட்விட்டரின் தலைமை நிர்வாக அதிகாரி அகர்வால் மற்றும் முக்கிய நிர்வாகிகளான நெட்சைகள் விஜயா காடே ஆகியோரை மஸ்க் பணி நீக்கம் செய்திருக்கிறார். எனினும் இந்த பணி நீக்கங்கள் குறித்து இந்த பதிவு பதியப்படும் வரை ட்விட்டர் கருத்து தெரிவிக்க மறுத்திருக்கிறது. பறவை விடுவிக்கப்பட்டது என இந்த கொள்வனவு குறித்து ட்வீட் ஒன்றை செய்த எலான் மஸ்க், கருத்து சுதந்திரத்திற்கு சேவையாற்றும் வகையில் ட்விட்டரின் கொள்கைகள் மறுபரிசீலனைக்கு உள்ளாக்கப்படும் எனவும் கூறியுள்ளார். இதனால் ட்விட்டர் முன்னர் தடை செய்த அமெரிக்காவின் முன்னாள் அரசு தலைவர் டொனால்ட் ட்ரம்ப் உட்பட்டவர்கள் மீண்டும் ட்விட்டர் தளத்துக்கு திரும்பலாம் என ஊகங்கள் வெளிவந்துள்ளன. 2021 ஜனவரியில் கேபிட்டல் ஹில் மீதான தாக்குதலுக்கு ட்ரம்ப் தனது ஆதரவாளர்களை தூண்டியதான விமர்சனங்கள் வந்ததை அடுத்து அவர் ட்விட்டர் தளத்திலிருந்து வெளியேற்றப்பட்டிருந்தார். இப்போது மீண்டும் ட்ரம்ப் ட்விட்டர் தளத்துக்கு உள்வாங்கப்பட்டால் விரைவில் இடம்பெறவுள்ள அமெரிக்க இடைக்கால தேர்தல்களிலும் 2024 இடம்பெறவுள்ள அரசு தலைவர் தேர்தல் பரப்புரைகளிலும் ட்விட்டர் பெரும் தாக்கங்களை ஏற்படுத்தக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. கடந்த வாரம் வாஷிங்டன் போஸ்ட் வெளியிட்ட தகவலின்படி ட்விட்டரின் 7500 ஊழியர்களில் ஏறக்குறைய 75% பேரை நீண்ட காலத்திற்கு பணி நீக்கம் செய்ய எலான் மஸ்க் விரும்புவதாகவும் கூறப்பட்டுள்ளது. இறுதியாக, பிரான்ஸ் மற்றும் ஸ்பெயினில் கோடைகாலம் இன்னமும் முடிவடையவில்லை என்பது தற்போதைய இலையுதிர் காலத்தில் நிரூபிக்கப்படுகின்றது. அந்த வகையில் பாரிஸ் உட்பட்ட நகரங்களில் இந்த வார இறுதிக்கு பின்னரும் வெப்பநிலை 25 டிகிரி செல்சியஸை எட்ட உள்ளது. ஆயினும் இவ்வாறாக இலையுதிர் காலத்தில் வெம்மை நிலவுவது உலகின் பருவநிலை மாற்றங்களின் மிகப்பெரியதொரு பாதகமான ஒரு அறிகுறி எனவும் கூறப்படுகின்றது. புனிதர்களின் நாள் விடுமுறை காலத்தின் போது ஐரோப்பாவில் வளமையான இலையுதிர் கால வெம்ம நிலையை விட அதிகமான வெம்ம நிலை நிலவுவது இங்கு குறிப்பிடத்தக்கது. இவைதான் ஐபிசி தமிழின் செய்திவீச்சு. தொடர்ந்தும் ஐபிசி தமிழுடன் இணைந்திருங்கள்.